ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃபன் ரெசிபி. ரவையில் வந்து பொங்கல், நம்ம அரிசியில் தான் பெரும்பாலும் செய்வோம். என்றைக்காவது ஒரு வித்தியாசமாக ரவையில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ரவை வந்து ரோஸ்டட் ரவையாக இருந்தால் கூட திரும்ப ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கப் ரவையை வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சுருக்கிறேன். நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு வந்து இப்படி ஒன்றரெண்டாக பொடிச்சு வச்சுக்கணும். ரொம்ப பவுடராக்காமல், முழு மிளகாவும் இல்லாமல் இந்த மாதிரி. சீரகத்தையும் அதே மாதிரியே இடித்து வச்சுக்கணும். பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை பங்கு வந்தால் போதும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். குக்கர்லனா ஒரு 2 விசில் 3 விசில் இறக்கிடலாம், இல்லை சட்டியிலையும் வேக வச்சுக்கலாம். உப்பு, இது நெய், இது முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, இது எண்ணெய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொங்கலுங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கிறேன். நெய் ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ இடித்த வந்து மிளகுத்தூள். இந்த பொங்கலில் ஃப்ளேவரே நமக்கு வந்து இந்த மிளகும் சீரகம் தான். அதனால தான் முழுசாக போடாமல் ஒன்றரெண்டாக கொஞ்சம் இடித்து போட்டு செய்கிறேன். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், தண்ணி வந்து ரவைக்கு மட்டும்தான் கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பாசிப்பருப்பு வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம். அதனால் ரவை வந்து 1 பங்குன்னா 3 பங்கு தண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாசிப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு எடுத்துட்டோம்னாலே ரொம்ப குயிக்காக செய்கிற டிஃபன் இது. இது கொதிச்சவொடனே ரவையை போட்டுடலாம். இப்போ வறுத்த ரவையை வந்து கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதித்த உடனேயே தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்தோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை சர்வ் பண்ண வேண்டிதான். இப்போது ஒரு அருமையான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா பொங்கலை வந்து சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி சாம்பார் வச்சு, சட்னி வந்து கெட்டி சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை அவசியம் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் என்றும் நமதாகட்டும் நேயர்களே. நன்றி, வணக்கம்.